ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிபிடிஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 2020 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் ட்ராமா மூவி டார்கெட் நம்பர் 1 இப்போ வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஃபீஷியல் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிரியேட் ஆகிற பெல் பட்டன் நமக்கு ஆல்னு செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஆன் டைம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே மக்களே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று ரன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற தமிழ் மூவிஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மூவிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் விருப்பப்பட்டு கேட்குற மூவிஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு லிங்க் வந்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற மூவி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற மூவிஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. அந்த லிங்க் ஒர்க் ஆகாது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலைன்னா நம்ம டெலகிராமில் வந்து மேலே இருக்க ஜேபி டியூட்ஸ் தமிழ் இந்த பேரை போட்டு சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 7K சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த குரூப் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ வேமா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கைஸ். டார்கெட் நம்பர் 1 2020 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் ட்ராமா மூவி தான் இந்த டார்கெட் நம்பர் 1. இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 6/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படங்க. அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்களை அப்படி கவர் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 6/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோ வில்லன் அப்படிலாம் யாருமே கிடையாது. ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் தான். ஒருத்தர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட்டு, இன்னொருத்தர் வந்து ட்ரக் அடிக்ட்டு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட் ட்ரக் அடிக்ட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரக் அடிக்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை வந்து தாய்லாந்து போலீஸ் வந்து ஒரு ட்ரக் சீசிங் கேஸில் வந்து பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சிருவாங்க. அவரோட கேஸ் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸாக இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட் வந்து அவரோட பத்திரிகைக்காக இந்த கேஸை கவர் பண்ணலாமே, இது கொஞ்சம் நல்ல ஐடியாவை இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாரு. அவர் உண்மையிலே அந்த கேஸில் மாட்டிக்கிட்டு அவர் உண்மையிலே குற்றவாளியா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் அவர் அந்த உண்மையில கண்டுபிடிக்கும் போது அங்கே என்னென்ன கசப்பான உண்மையெல்லாம் வெளியே வருது. ஸோ அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவரோட வாழ்க்கையில் என்னென்ன சந்தோஷம், என்னென்ன விஷயங்களெல்லாம் இழக்கிறாரு, என்னென்ன பாதிப்புலாம் அவருக்கு வருது அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. படம் ஃபுல்லாமே செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிரைம் ட்ராமா மூவி தான். இந்த படத்தில் நீங்கள் ஆக்ஷன் சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைமா தான் இருக்கும். அதுல இந்த படம் வந்து ஒரு கிரைம் ஸ்டோரியை விரும்பி பார்க்கறவங்களுக்கு இது ஒரு வர்த்தான படம் தான் சொல்லணும். ஒரு சூப்பரான கிரைம் டிராமா மூவி. இப்போதான் ரீசெண்டா 2020 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அஃபீஷியல் டப்பிங் மக்களே, ஃபேன் டப்பிங் கிடையாது. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமா போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சோ பிடிச்சிருந்தா போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனே ஒரு அமுக்கு அமைக்கி விட்டுருங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட செகண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.